நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சற்று முன்பு அரசு பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தற்போது தமிழக அரசு வெளியிட்டு இருக்காங்க, அதை பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதாவது பால்வளத்துறை அமைச்சரான திரு சாமு நாசர் தலைமையில் பால்வளத்துறை பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய அமைச்சர், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பால் பண்ணைகளை விரிவுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளி குழந்தைகள் அனைவருக்குமே பால் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் அமைச்சரான நாசர் தெரிவித்துள்ளார். இதனால் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் அனைத்து பாலையும் ஆவின் நிறுவனமே கொள்முதல் செய்ய இயலும் என்றும், ஆவின் பால் கொள்முதல் மற்றும் விற்பனை விலையை நிர்ணயிக்க தனி குழு அமைக்கப்படும் எனவும் கூறியுள்ளார். அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் ஆவின் பால் மற்றும் பால் விற்பனை நிலையங்கள் அமைத்து விற்பனையை அதிகரிக்கவும், பால் உற்பத்தியாளர்களுக்கு மாதந்தோறும் பால் உற்பத்தியாளருக்கும் குறைத்தீர்க்கு கூட்டம் நடத்திடவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சரான நாசர் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.